வணக்கம் மூன்றாவது பாடம் இயற்கணிதம் அல்ஜிப்ரா அந்த பாடப்பகுதியில் மூன்று மாதிரி நேரிய சார்பாடுகள் த்ரீ த்ரீவேரியபிள் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுறோம் ஒவ்வொரு கணக்குலையும் ஒவ்வொரு புது விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிறோம் இந்த கணக்கில் என்ன விஷயம் கற்றுக்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஆறு எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் தீர்க்க சால் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் த்ரீ இஸ் அட் இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் டூ இஸ் அட் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இஸ் அட் ஈக்குவல் டு டூ இந்த கணக்கை நாம் எளிமையான அந்த படிநிலைகளோட சால்வ் பண்ணுறப்போ இதுக்கு எது மாதிரியான தீர்வுகள் அமையுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒவ்வொரு கணக்குலேயும் நம்ம ஒரு புது விஷயத்தை கற்றுக்குறோம் இதை நான்கு படிநிலையை நம்ம பிரிச்சுக்கிறோம் முதல் படிநிலையில் கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத முதல் சான்பாடு இரண்டாவது சான்பாடு மூன்றாவது சான்பாடுன்னு எடுத்து எழுதிக்கலாம் இது மாதிரி இந்த மூன்று கணக்குகளையும் எழுதி சான்பாடு ஒன்று ரெண்டு மூணுன்னு எழுதிக்கலாம் இந்த பொறுத்த பொறுத்தளவுக்கு நமக்கு ஒய்யோட க கோபிஷியன்ஸ் அதாவது கெழு வந்து ஒன்று 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 அப்படிங்கிறதுக்குனால நம்ம ஈஸியாக இதை கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நான் ஒய்யை தான் நீக்க போகிறேன் எக்ஸும் இசட் கொண்ட ரெண்டு மாதிரி ரெண்டு சான்பாடுகளை இங்கே உருவாக்கலாம் அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு சான்பாட்டையும் ரெண்டாவது சான்பாட்டையும் கூட்டுறேன் இங்கே ப்ளஸ் ஒய் இங்கே மைனஸ் ஒய் இருக்கிறனால கூட்டினோம்னா கேன்சல் ஆகிடும் இது மாதிரி சாண்பாடு எழுதிட்டு கூட்டலாம் கூட்டுறப்போ இது குறி வெவ்வேறையாக இருந்தால் கழிப்போம் மூணு எக்ஸ் இது மைனஸ் ரெண்டு எக்ஸ்ன்னு இருக்கிறனால ஒரு எக்ஸ் கழித்தோம்னா ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடும் அதுக்கு அடுத்தது இங்கே மைனஸ் மூணு இசட் இங்கே ப்ளஸ் டூ இசட்னு இருக்கிறதுனால இதுலேருந்து இது கழிக்கிறப்போ மைனஸ் இசட் இஸ் ஈக்வல் டு கூட்டினா ஒன்று ஒன்று கூட்டிங்கன்னா ரெண்டு இது நமக்கு நான்காவது சான்பாடு இரண்டு மாதிரி கொண்ட ஒரு சான்பாடு உருவாக்கியிருக்கோம் அதற்கு தான் நம்ம இந்த ஒன்னா சான்பாட்டையும் மூன்றா சான்பாட்டையும் கூட்டலாம் இது ப்ளஸ் ஒய் இது மைனஸ் ஒய் இருக்கிறதுனால ஈஸியாக கேன்சல் பண்ணிக்கலாம் எழுதியாச்சு இதை நம்ம கூட்டிக்கலாம் மூணு எக்ஸு மைனஸ் எக்ஸ் கழிச்சிட்டோம்னா இதை ரெண்டு எக்ஸ் குறிவெவரியாக இருந்தால் கழிக்கணும் இது ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடும் இது மைனஸ் மூணு ஜெட் இது ப்ளஸ் இ ஜட் இருக்கிறதுனால இதை நம்ம கழிக்கணும் கழித்தோம்னா மூணு ஜெட்லேருந்து கழித்தோம்னா ரெண்டு இசட் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டு குறி ஒரே மாதிரி இருக்கனால கூட்டுறோம் ஒன்று 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 ரெண்டும் கூட்டிங்கன்னா மூணு இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பன்னிலையில் என்னென்னு சொன்னோம் மூன்று மாறி கொண்ட மூன்று சான்பாடு இருக்குது அடுத்த படிநிலையில் என்ன இருக்கணும் ரெண்டு மாதிரி உறுப்புகள் கொண்ட ரெண்டு சான்பாடு உருவாக்கியாச்சு அதுக்கு அடுத்த படிநிலையில் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு மாறி கொண்டால் ஒரு சான்பாடை உருவாக்குவோம் மூன்றாவது பன்னிலையே வச்சுட்டு நம்ம இங்கே ரெண்டு எக்ஸு இங்கே மைனஸ் ரெண்டு இசட்னு இருக்கிறதுனால இங்கே நம்ம எக்ஸ் மைனஸ் இசட் இருக்கிறதுனால இதை ரெண்டாவில் பெருக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ண முடியும் ஒரு வேரியபில் அப்படிங்கிறதுனால நம்ம டூ ஆலை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் நான்காவது சமன்பாட்டை ரெண்டால பெருக்கிறோம் பெருக்கிறப்போ இது என்ன மாறும் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு இசட் இஸ் ஈக்வல் டு ரெண்டு ரெண்டு நாலு அப்படின்னு மாறும் இதை நம்ம புதுசாக உருவாக்கின சமன்பாடுங்கிறதுனால அஞ்சுன்னு வச்சுக்கலாம் அஞ்சு சமன்பாடு கொடுத்துருக்குறோம் அதனால் இது நம்ம ஆறாவது சான்பாடை நம்ம வச்சுக்கலாம் அப்புறம் ஆறாம் சாண்பாட்டியும் அஞ்சாவது சான்பாட்டியும் நம்ம கழிப்போம் ஏன்னா ஒரே மாதிரி இருக்கிறனால நம்ம கழித்து பார்க்கலாம் கழிக்கிறப்போ குறியை மாற்றி கூட்டணும் இது குறி மாற்றியாச்சும் கூட்டுறப்போ குறி வெவறியாக இருக்கிறனால நம்ம கழிக்கதை செய்வோம் ரெண்டு எக்ஸ் ரெண்டு எக்ஸில் கழிச்சிட்டா ஜீரோ இது அதே மாதிரி ஜீரோ ஆகிடும் ரெண்டு மைனஸ் ரெண்டு ஈஸர் ப்ளஸ் ரெண்டு ஜீரோ ஆகிடும் இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஜீரோ ஆகிடுச்சு 4 சைடில் பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு மைனஸ் நாலுங்கிறதுனால குறி வெவ்வெறையாக இருக்கணும் கழிக்கணும் மைனஸ் நாலுலேருந்து மூணு 3 மைனஸ் ஒன்று அப்போது இது வந்து நமக்கு கணித அடிப்படையில் பார்க்குறப்போ ஜீரோங்கிறது மைனஸ் ஒன்றுக்கு சமம் ஆகுமா இது கரெக்டான உண்மை இல்லை அதனால் ஜீரோங்கிறது மைனஸ் ஒன்றுக்கு எப்போயுமே சமம் ஆகாது இது மாதிரியான கண்டிஷன்ஸ் வரப்போ அதாவது ஜீரோக்கு சமம் வேறு ஏதாவது நம்பர் இருந்தாலும் சரி அது சமமாக வராது ஜீரோ சமம் ஜீரோன்னு இருந்தால் தான் அது சமமாக இருக்கும் அப்படிங்கிற உண்மையை தவறாக இங்கே வர்றதுனால ஜீரோ சமம் மைனஸ் ஒன்றுங்கிற உண்மை தவறாக வர்றதுனால இந்த கணக்கு பொறுத்தளவுக்கு அளவுக்கு சொல்யூஷன்ஸ் எதுவுமே இல்லை இந்த கணக்குக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ இசட் சம் ஆஃப் ஃபோர் டூ எக்ஸ் மைனஸ் டூ இசட் ஈக்குவல் டு த்ரீ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் நம்ம ஒன்பதாம் வகுப்பில் கிராஃபிக்கலாக வரைஞ்சி பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் ரெண்டுமே பேரலல் லைன் இணைகோடுகளாக இருக்கும் இதுவும் இங்கே பாருங்கள் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஈஸர் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஈஸர் ரெண்டும் சேமாக இருந்து இந்த கோ கான்ஸ்டோ மட்டும் வேரியாக இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு கோடுகளும் இணை கோடுகளாக இருக்கும் இணை கோடுகள் எந்த இடத்துலையும் வெட்டாது அப்படிங்கிறதுனால இதற்கான சொல்யூஷன் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும் ஒன்பதாம் வகுப்பில் கற்றுக்கிட்ட கிராஃப் மெத்தடை கொஞ்சம் அப்படி ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க இதற்கான சொல்யூஷன் எழுதிடலாம் தேர் இஸ் நோ சொல்யூஷன் ஃபார் திஸ் ஈக்குவேஷன்ஸ் இது மாதிரி இடத்தை எழுதிவிடுங்க இந்த மாதிரி படிநிலைகளோடு நீங்கள் எளிமையாக கற்றுக்கோங்க நாலு ஸ்டெப்பை நான் பிரித்து உங்களுக்கு எப்படி ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லி தந்திருக்கேன் இந்த கணக்கு பொறுத்தளவுக்கு நம்ம கற்றுக்கிற விஷயம் அதாவது ஜீரோஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அப்படிங்கிறதுக்கு கண்டிஷன் தப்பு அப்படிங்கிறதுனால இதுக்கு தீர்வு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த கணக்கில் கற்றுக் கொடுக்குறோம் இதே மாதிரி பயிற்சி கணக்குகளும் இருக்குது அந்த பயிற்சி கணக்குகளும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கணிதம் கற்றலும் கற்பித்தலும் இனிமை தொடர்ந்து பயிற்சி செய்வோம்